சோஷியல் மீடியாவில் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது ஃபில்டர்ஸ்லாம் நீக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதில் வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அல்லது வீடியோ அப்லோட் பண்ணும்போதோ ஃபில்டர்ஸ் காட்டும், நம்ம முகத்தை வந்து இன்னும் அழகாக்கி காட்டும், அந்த மாதிரி விஷயங்களில் தூக்க போகிறாங்களாம். ஏன்னா இதனால் இளம் பெண்கள் வந்து அவங்க இயற்கையான தோற்றத்தை மறைச்சி ஒரு ஃபேக்கான ஃபில்டர்ஸ் வச்சு காட்டும்போது அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது இல்லைன்னும் போது அவங்களுக்கு மன வருத்தம் அதிகமாகுது, உடல்நிலை கோளாறுகள் ஆகிறதுனால இதை வந்து நீக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த திட்டத்தை 2025 ஜனவரியிலிருந்து அமல்படுத்த போகிறதா மெட்டா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு சிறந்த திட்டம்தாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஃபேஷியல் க்ரீம்னு சொல்லிவிட்டு இந்த க்ரீம் போட்டாக்கா நீங்கள் கலராக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலரான விஷயந்தான் அழகான விஷயம்னு நம்மளை நம்ப வச்சு அவங்க ப்ராடக்ட்லாம் விற்று அதுக்கப்புறம் அந்த மாதிரி க்ரீம்லாம் போட்டால் கலராக மாட்டோம், நம்ம ஸ்கின்னு இன்னும் டேமேஜ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே புரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஃபில்டர்ன்ற விஷயம் சோஷியல் மீடியாவில் தங்களோட முகத்தை அழகாக காட்டிக்கிறதாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அது நிரந்தரமான அழகு கிடையாது. நிரந்தரமான அழகுன்றது நம்ம மற்றவங்கள பார்க்குற பார்வையில் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயோ இல்லை ஃபில்டர்ஸ்ன்ற செட்டிங்ஸ்லேயோ கிடையாது. அதனால் நம்மளோட எண்ணம் அழகானா எல்லாமே அழகாகும், மற்றவங்களுக்கும் நம்மளை பார்க்கும்போது நாம் ரொம்ப அழகான பர்சனாக தெரியும்.